வேளாண் சீர்திருத்த சட்டங்கள் நாட்டிற்கு தற்போதைய காலத்தின் தேவை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மக்களவையில் நடைபெற்ற விவாதத்திற்கு பிரதமர் மோடி நேற்று பதிலளித்து பேசினார். எதிர்க்கட்சிகளின் குறுக்கீடுகளுக்கு மத்தியில் விளக்கமளித்த பிரதமர், வேளாண் துறையில் சீர்திருத்தம் என்பது மிகவும் அவசியமானது மற்றும் முக்கியமானது என்றார். விவசாயிகள் சந்திக்கும் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்ள இந்த சட்டம் நிச்சயம் உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததால் மண்டிகள் மூடப்படாது என்று உறுதியளித்த பிரதமர், அதே நேரத்தில் குறைந்தபட்ச ஆதரவு விலை கொள்கையும் தொடரும் என்றார். விவசாயிகளின் துயரை போக்குவதுடன் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது என்ற நல்ல நோக்கத்தில்தான் நேர்மையான முறையில் இந்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது என்றும் பிரதமர் விளக்கமளித்தார். ये हम सबका दायित्व है और हमें 21वीं सदी में 18वीं शताब्दी की सोच से हमारे एग्रीकल्चर सेक्टर को हम उसकी चुनौतियों को पूरा नहीं कर सकते हैं, उसी को हमने बदलना होगा। कोई नहीं चाहता है कि हमारा किसान गरीबी के चक्र में फंसा रहे, उसको जिंदगी जीने का हक न मिले। मैं मानता हूं कि उसको आश्रित रहना न पड़े, उसको पराधीन न रहना पड़े, सरकारी टुकड़ों पर पलने के लिए मजबूर न होना पड़े। ये जिम्मेवारी भी हम सबकी है और उस जिम्मेवारी को निभाना, हमारे अन्नदाता समृद्ध हो, हमारा अन्नदाता कुछ न कुछ और ज्यादा देश के लिए कर सकें, उसके लिए अगर हम अवसर देंगे तो बहुत सारी। காங்கிரஸ் கட்சியினர் வேளாண் சட்டத்தின் நிறத்தை பற்றி பேசுகிறார்கள், அதிலுள்ள சாராம்சங்களை பற்றி விவாதிக்காமல் அரசியல் செய்கிறார்கள் என்று வேதனை தெரிவித்த பிரதமர், தவறான பிரச்சாரம், வதந்தி, குழப்பம் போன்றவற்றால் தில்லியில் போராட்டம் நடத்தும் விவசாயிகள் திசை திருப்பப்பட்டு பலிகடா ஆக்கப்படுகிறார்கள் என்றும் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சியினர் வேளாண் சட்டத்தை திசை திருப்பி அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். इस बात को कौन गर्व से कह रहा था? 24 ऐसे बाजार बन चुके हैं, इसका गौरव कौन कर रहा था? डॉक्टर मनमोहन सिंह जी की सरकार के कृषि मंत्री श्रीमान शरद पवार जी गर्व की बात कर रहे हैं, ये उनका कोर्ट में कह रहा हूं। अब आज एकदम से उल्टी बात कर रहे हैं और इसलिए शक होता है कि आखिरकार आप किसानों को भ्रमित करने के लिए रास्ता क्यों चुना है। போராட்டம் நடத்தும் விவசாயிகளின் உணர்வுகளை அரசு மதிக்கிறது என்று கூறிய பிரதமர், அதனால்தான் விவசாயிகளை அழைத்து மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்றார். வேளாண் துறை அமைச்சர் தொடர்ந்து விவசாய சங்க பிரதிநிதிகளை அழைத்து மிகவும் கண்ணியமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தியதை சுட்டிக்காட்டிய பிரதமர், ஒருபுறம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே மறுபுறம் பேச்சுவார்த்தை தொடர்வதையும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் சட்டத்தில் ஏதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத அம்சங்கள் இருந்தாலோ, சந்தேகங்கள் இருந்தாலோ, நடைமுறை சிக்கல்கள் இருந்தாலோ அவற்றையெல்லாம் விரிவாக பேசி பிரச்சினைக்கு தீர்வு காணலாம் என்று சொல்லிய பிறகும் அதை ஏற்க முன்வராதது ஏன் என்றும் பிரதமர் கேள்வி எழுப்பினார். விவசாயிகளையும் அவர்களின் உணர்வுகளையும் புரிந்து கொண்டுதான் மூத்த அமைச்சர்களே அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் என்று கூறிய பிரதமர், விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் எதையாவது இந்த அரசாங்கம் பறித்துவிட்டதா? இப்போது கொண்டுவரப்பட்ட சட்டத்தால் அவர்களுக்கு என்ன இழப்பு வந்துவிட்டது என்றும் பிரதமர் கேள்வி எழுப்பினார். அவையை செயல்பட விடாமல் தடுக்க முற்படுபவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு அந்த பணியை செய்கிறார்கள் என்றும், இந்த செயலை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அதை அவர்கள் நன்கு உணர்ந்து கொள்வார்கள் என்றும் பிரதமர் கூறினார். இந்த அரசியல் விளையாட்டுகளை எல்லாம் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறிய பிரதமர், மாநிலங்களவையில் ஒரு நிலைப்பாடு, மக்களவையில் ஒரு நிலைப்பாடு என்று காங்கிரஸ் கட்சி குழப்பமான கொள்கையை கொண்டுள்ளது என்றும் பிரதமர் குற்றஞ்சாட்டினார். குடியரசுத் தலைவரின் உரை என்பது 130 கோடி இந்திய மக்களுக்கான அரசின் உறுதிமொழி பத்திரம் என்று கூறிய பிரதமர், பல்வேறு சவால்களை சந்தித்து நாடு முன்னேறி கொண்டிருப்பதாகவும் கூறினார். கொரோனா தொற்று பாதிப்பை இந்தியா சுயமாக கொண்டு எதிர்கொள்வதுடன் மற்ற நாடுகளுடன் உதவி வருவதையும் சுட்டிக்காட்டிய அவர், உலக நாடுகளின் நம்பிக்கை நட்சத்திரமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் பெருமிதம் தெரிவித்தார். இந்த விவாதத்தில் பேசிய பல்வேறு கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்கள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்ததாக குறிப்பிட்ட பிரதமர், குறிப்பாக பெண் உறுப்பினர்களின் பேச்சு மக்களவை நடவடிக்கைகளை செறிவு மிக்கதாக மாற்றியிருப்பதாகவும் தெரிவித்தார். முன்னதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வேளாண் சட்டத்திற்கு எதிராக குரல் எழுப்பி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பிரதமர் பதிலுரைக்கு பின்பு குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேறியது.